ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த டாக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா KZ-ஓட AM01 மாடல் டாக்கு, அண்ட் வித் இதில் வந்து இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையரும் வந்து இருக்குது. ரீசெண்டாக நம்ம KZ-ZX அந்த ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம், அதில் அந்த டாக்கை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு சின்ன கேபிள் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஸோ நம்ம ஒரு பாப்புலர் ஹெட்ஃபோன்ஸ் லைக் இப்போ ஒன் ப்ளஸ்ஸோ இல்லை போல்ட்டு போட்டு அண்ட் ஜேபிலோட ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி 3.5 ஜாக் இயர்ஃபோன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்குமா, அண்ட் இந்த கேபிள் வந்து உண்மையிலே பவர்ஃபுல் தானா, நல்ல ஒரு சேஞ்சை வந்து கொடுக்குமா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில், அண்ட் மெயினாக இது பேக் எண்டில் வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் அண்ட் தென் 3.5 ஜாக் அண்ட் கன்வெர்ட்டர். ஸோ டேக் இஸ் அ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே நீங்கள் ஆடியோ ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று வந்து சோர்ஸ் ஃபைல், நீங்கள் எந்த ஆடியோ ஃபைல்ஸை கேட்குறீங்கன்றதை பொறுத்து, நீங்கள் ஒரு கம்ப்ரஸ்ட் ஆடியோ கேட்குறீங்களா இல்லை லாஸ்லெஸ் ஆடியோ கேட்குறீங்களா, நம்ம நார்மலாக வீடியோ பார்க்குறோம்னா லோ குவாலிட்டியில் பார்க்குறீங்களா இல்லை 4K பார்க்குறீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமானது நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதா. உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது, ஆனால் அந்த ஆடியோ ஃபைலை வந்து கரெக்டாக வந்து அதால் கன்வெர்ட் பண்ண முடியுதா, அந்த ஒரு விஷயம். அடுத்தது நம்ம கேட்குற இயர்பட்ஸோ இல்லை இயர்ஃபோன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இது மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வரதுக்கு. ஸோ இப்போ இந்த டாக் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த டிஜிட்டல் ஃபைல்ஸ் நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, அந்த டிஜிட்டல் ஃபைல்ஸை வந்து அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அனலாக் சிக்னல் தான் வந்து நம்ம இயர்பட்ஸ்லேயோ இல்லை இயர்ஃபோன்ஸ்லேயோ இருக்கிற டிரைவர்ஸை ரன் பண்ணணும். இந்த அனலாக் சிக்னல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அனலாக் சிக்னல் எந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு டிரைவருக்கு போதோ அந்தளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த டாக்கில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது, பட் அந்த ஹை ரெஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் வந்து ஹை ரெஸ் சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அது பெஸ்ட் டாக் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் 32 bit வரைக்கும் பிட் டெப்த் இருக்குது, அண்ட் 384 kHz வரைக்கும் சாம்பிள் ரேட் இருக்குது. ஜென்ரலாக ஆடியோ ஃபைல்ஸ்லாம் இப்படி தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோனா அதை KB/s வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபையோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி வந்து 360 kbps அப்படி இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு லாஸ்ட்லெஸ் ஆடியோ அப்படின்னும் போது எந்த ஒரு கம்ப்ரஷனும் அதில் கிடையாது, அண்ட் ஒரு ஆடியோ கம்போஸ் பண்ணும்போது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருந்ததோ அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு சவுண்ட்ஸுமே வந்து லாஸ்ட்லெஸ் ஆடியோவில் இருக்கும். ஆனால் கம்ப்ரஸ்ட் ஆடியோவில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோ வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, அது வந்து சாம்பிள் ரேட் அண்ட் பிட் டெப்த்தில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். இப்போ லாஸ்ட்லெஸ் சிடி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 44.1 kHz வரும், 16 bit வரும். இதுவே வந்து 24 bit ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்குறது எல்லாமே 24 bit ஆடியோ 96 kHz வரைக்குமே வந்து சாம்பிள் ரேட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடியோ ஃபைல்ஸை இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் உள்ள அந்த ஆடியோ ஃபைல்ஸை வந்து இது இந்த டாக் வந்து ப்ராசஸ் பண்ணும். நம்ம ஃபோன்லேயே வந்து இன்டர்னலாகவே வந்து டாக் வந்து இருக்கும். ஏன்னா ஃபோன்லேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, அதனால் அதுலேயும் இன்டர்னலாக டாக் இருக்கும். ஆனால் அந்த டாக் வந்து அந்தளவுக்கு குட் குவாலிட்டியில் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கன்வெர்ட்டரான இந்த டாக்கை யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும், ஓவரால் வால்யூம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும், அண்ட் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இன்னும் டீட்டெயில்டாக கேட்கும். மெயினாக இந்த டாக் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து SNR சொல்லுவாங்க, எல்லா டாக்குக்குமே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ SNR வந்து உங்களுக்கு டாக்கில் வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கிறதுனால அந்த ஆடியோ சிக்னல் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் ஆகிறது வந்து பியூராக இருக்கும். ரொம்ப டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்களே எக்ஸ்டர்னலாக வந்து நாய்ஸ் கேட்குது அந்த மாதிரி டிஸ்டார்ஷனே இல்லாமல் நல்ல ஒரு பியூர் அண்ட் கிளியர் குவாலிட்டி வந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வோக்கல்ஸில் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். அண்ட் அடுத்து வந்து டைனாமிக் ரேஞ்ச். இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதில் லவுடஸ்ட்டு வால்யூமும் இருக்கும், ரொம்ப வந்து கம்மியான கேட்குற வால்யூமும் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வால்யூமே உங்களுக்கு கேட்குதா அப்படின்றது தான் மேட்டர். ஸோ ஒரு சின்ன சின்ன சவுண்ட்ஸும் உங்களுக்கு கேட்கணும், ஆனால் அதே மாதிரி ரொம்ப ஒரு சில சவுண்ட்ஸ் ஹைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டே போகும், அந்த மாதிரி ஒரு பீக்கில் போகிற சவுண்ட்ஸும் உங்களால் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் உங்களால் ஃபீல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த டாக் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு போல்ட்டோ இல்லை போட்டோ இல்லை ஒரு JBL இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்களோட அந்த இயர்ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக வந்து எதுவும் டாக்லாம் வந்து இருக்காது இந்த இயர்ஃபோன்ஸ்லாம். ஃபோனில் இருக்கிற டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அனலாக் சிக்னலை அந்த டிஜிட்டல் சிக்னல் அனலாகை கன்வெர்ட் பண்ணி அனுப்புதோ அந்த அனலாக் சிக்னலை தான் இந்த ஒன் ப்ளஸோட இருக்கிற டிரைவர் வந்து ப்ராசஸ் பண்ணும். பட் அந்த அனலாக் சிக்னலை நம்ம பூஸ்ட் பண்ணி
இந்த ஒன் பிளஸ் நாட் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸில் இருக்கிற டிரைவர் கொடுக்கும்போது சவுண்ட் குவாலிட்டி அப்படியே ரெண்டு மடங்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ நிஜமால ரெண்டு மடங்கு இம்ப்ரூவ் ஆச்சு. நான் செக் பண்ணும்போது இதுலேயும் செக் பண்ணேன், போல்ட்லையும் செக் பண்ணேன். ஸோ ஒரு இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 800, இது வந்து ஒரு 500 சம்திங். பட் ஆனால் ஒரு டிடபிள்யூஎஸில் நான் வந்து ஒரு 3,300-3,500 செக்மெண்ட்டில் ஒரு சவுண்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதிலலாம் நான் இப்போ கேட்கும் போது நான் இதுக்கான ரிவ்யூஸ்லாம் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இல்லை, நல்லா ஒரு நல்ல ஹை வால்யூமே ரொம்ப ஹையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இதை நம்ம இந்த டேக்கோடு நான் இந்த 3.5 ஜாக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோனில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் டைப் சியாக. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3.5 ஜாக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ டேக் இதை கனெக்ட் பண்ணுறேன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து காமிச்சிடும். உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து காட்டில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆனால் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஒரு சில ரியல்மி ஃபோனில் நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணேன். அப்போ வந்து நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அங்கே ஓடிஜி கனெக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட்மி ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிக்கோ. ரியல்மியில் தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ நீங்கள் ஓடிஜி கனெக்ஷன் ஒரு வாட்டி எனபிள் பண்ணால் போ, அடுத்தடுத்த வாட்டி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஆடியோ கேட்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இன்னும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேக் வந்து என்னன்னா இருக்கிற அந்த ஒரு இப்போ ஒரு டிஜிட்டல் ஃபைல், அது கம்ப்ரஸ்டு டிஜிட்டல் ஃபைலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் வந்து டைனாமிக் ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால நம்மளுக்கு ஓவரால் சவுண்ட்லேருந்து அண்ட் சின்ன அந்த பேஸில் வர சவுண்ட்ஸு எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த டேக் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோன்னா அதில் டேட்டாலாம் மிஸ் ஆகிருக்கும்ல, அந்த டேட்டாவெல்லாம் இது வந்து திரும்ப எடுத்துகிட்டு வராது இந்த டேக்கு. ஸோ அந்த விஷயத்தை இது பண்ணாது. அது வந்து லாஸ்ட்லெஸ் ஆடியோவில் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோ ஃபைல்ஸில் தான் வந்து எல்லா டேட்டாவும் வந்து ஒரு அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இருந்ததோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் இது ரெக்கவர் பண்ணாது. ஆனால் இது என்ன பண்ணுனா இருக்கிற கம்ப்ரஸ்டு ஆடியோவாக இருந்தாலும் அதையும் வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் மேபி நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக்லலாம் இதை யூஸ் பண்ணி ஒரு லாஸ்ட்லெஸ் ஆடியோவே நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அப்போ இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டேக்குன்னு வரும்போது ஸோ அதில் வந்து மைக்ரோஃபோன் பாஸ் த்ரூ இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக வந்து இந்த KZ இந்த AM01 பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் பாஸ் த்ரூ வந்து கிடையாது. ஸோ அதாவது மைக்ரோஃபோன் பாஸ் த்ரூனா இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஏதாவது கால் வந்துன்னா இப்போ ஒன் பிளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்கு. ஆனால் இது நடுவில் இருக்கிறதுனால என்னால் கால்ஸ் வந்து பேச முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேக்கை கழட்டிட்டு நான் திருப்பி இதை இதில் கனெக்ட் பண்ணி அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குல்ல. ஆனால் இதுவே மைக்ரோஃபோன் பாஸ் த்ரூவோட ஒரு டேக் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இது வழி எதையுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. உங்கள் வயர்டு ஃபோனில் மைக்ரோஃபோன் இருந்ததுனாவே அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து ஆடியோ கூலரில் இருக்குது. அந்த ஆடியோ கூலர் ப்ராடக்ட் டேக்லேயும் வந்து இதில் இருக்கிற அதே சேம் ஸ்பெக்ஸ் அதுலேயும் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன் பாஸ் த்ரூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்வெர்ட்டர் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அண்ட் மேபி இப்போ வர ஃபோன்ஸ்லாம் 3.5 ஜாக் மிஸ் ஆகுது. ஆனால் நான் வந்து ஒயர்ட் இயர்ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்வெர்ட்டரை வாங்கி நீங்கள் 3.5 ஜாக் லைக் ஒன் பிளஸ் இயர்பட்ஸோ JBLஓ அந்த மாதிரி ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓவராலாக இந்த டேக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸில் எனக்கு அந்தளவுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் வால்யூம்ஸ் அதிகமாக கேட்கணும், எனக்கு இன்னும் எஃபெக்ட்லாம் நல்லா கேட்கணுன்றவங்களுக்கு இந்த டேக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ லாங் இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் நடுவில் வந்து வேறு இயர்ஃபோன்ஸ் மாற்றணும்னு நினச்சாலும் ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம், டேக் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸை பொறுத்து இன்னும் குவாலிட்டி பெட்டராகவோ இல்லை அதை விட கம்மியாகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது.